பஸ்ல வந்தா திருச்சி வழியில தலைவாசல் வழியா வரலாம், பெறம் திருச்சி வழியா வரலாம். உங்களுக்கு தெரியலீங்களா இது உண்மைதான்? அந்த திருச்சி டு ஆத்தூர் வழி, பெரம்பலூர் அந்த வழியா வரணும். இது தலைவாசல் வழியா வந்து வரலாம். இப்போ கார்ல வந்தா, பஸ்ல வந்தா நாங்க வந்து இறங்கி பஸ் மாறணும். ஆமா, காந்திபுரம். நீங்க என்ன இந்த நூல் படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு எப்படி தெரியும்? காலையில 9:30 to 5:00 வரைக்கும் மனித குலத்துக்கு ஒரு கூட்டம். இவர்களுக்கு தான் கொடுக்கணும், இவர்களுக்கு தெரியக்கூடாதுன்ட்டுலாம் இல்லைங்க. ஆனால் இதை இந்த மொழிக்கு, இந்த மொழிக்கு தொடர்பில்லாத சில கூட்டங்கள் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு சாதகமான முறையில் மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அப்படி வரும்போது தான் இங்கே அந்த பிளவு இருக்கும். இப்போ அதுக்கு ஐயா சாரங்கபாணின்ற ஒரு தமிழ் ஆய்வாளர் சொல்லியிருக்கிறாருங்க, பூநூல் எதுவுமே போடப்பட்டிருக்குது அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லக்கூடாது, பூன் நூல் அப்படி தான் சொல்லணும் அப்படின்ட்டு. ஏன்னா தமிழ் மொழியை ஒரு வார்த்தையை மாற்றி நீங்கள் பிரயோகப்படுத்தினா அதனுடைய அர்த்தம், அதனுடைய பொருள் மாறிவிடும். பூன்னா நம்ம எதுக்கு சொல்லுவோம் சொல்லுங்க? பூன் மம்முட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மம்முட்டியில் பூன் மாட்டு வந்துடுங்களா, அது எதுக்கு சொல்லுங்கள்? அந்த குடி உடையாமல் இருக்கிறது. கொடுவாக இருக்குதுன்னு வச்சுங்க, கொடுவாக ஒரு பூன் ஒன்று போடுவோம் தெரியுங்களா, அது எதுக்குன்னு கேளுங்க, குடி உடையாமல் இருக்கு. அதே போல் அந்த உலக்க இருக்குது இல்லைங்களா, உலக்கைக்கு கீழையும் மேலையும் பூன் ஒன்று போடுவோம். நம்ம நெல் குத்தினோம்னா அந்த பூ அந்த அந்த கட்டை உடையாமல் இருக்கிறது. அப்போ அந்த பூன் அப்படிங்கிறத வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு காப்பு. இப்போ நம்ம இப்போ வந்து ஊரில் பார்த்திங்கன்னா இந்த கோவில் திருவிழாக்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா காப்புன்னு சொல்லுவாங்க, காப்பு கட்டுறது. புரியுதுங்களா இல்லைங்களா? காப்பு கட்டுறது அப்படிம்பாங்க. எதுக்கு காப்பு கட்டுறாங்க? ஒரு விஷயத்தை எடுத்தால் முடிக்கிறதுக்காக. இந்த 18 நாளில் இந்த விழாவை எடுத்து நாங்கள் நடத்தி முடிக்கிறோம், அதுக்காக நாங்கள் காப்பு கட்டிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் சண்டையில் சொல்கிறாரு, அவன் என்ன நான் இப்போ நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாரு, சொல்கிறத கேட்கவே மாட்டேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறானா சொல்றங்களா இல்லையா? சொல்றேன். இது பூரா தமிழ் வார்த்தைகளில் வரக்கூடிய ஒரு யதார்த்த சொல்லாடல்கள். இந்த யதார்த்த சொல்லாடல்கள் பூரா நீங்க அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா பூன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? சொல்றாங்க, இங்க குருகுல கல்வி முறை இருந்திருக்கு. அந்த குருகுல கல்வி முறையில 18 ஆண்டுகள் அந்த கல்வி முறை நீடிக்கும். 9 ஆண்டுகள் பேசிக் கல்வி, பேசிக் கல்வியில் இருக்கும். அடுத்த 9 ஆண்டுகளில் மூணு பிரிவாக பிரிக்கிறோம். முதல்ல வரக்கூடிய 3 என்னன்னு கேட்டிங்கன்னா தொழில் வழி குடிகள். அவனுக்கு அந்த தொழில்களை 3 ஆண்டுகள் கல்வியாக கொடுக்கப்பட்டது. 2வது வரக்கூடிய 3 ஆண்டுகள் வானியல் சாஸ்திரம். புரியுதுங்களா? அந்த கோள்கள் அந்த ஆய்வுகள்லாம் வந்து அவன் வானியல் சாஸ்திரம். அடுத்த 3 ஆண்டுகள் மெய்யியல். மெய்யியல்னா ஞானம், அறிவு, சமாதி, இது போல் இறையோட பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு கல்வி. இந்த கல்வி முறையை முடிச்சிட்டான் அப்படின்றதுக்காக தான் 3 3 வர்ற மாதிரி 9 நூல்கள் போடப்பட்டிருக்கு. அப்போ அந்த நூல்களினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் அது ஒரு பூன், அது ஒரு வளையம். அப்போ இவர் எந்த கல்வி முறையை முடிச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகுதிக்காக வேண்டிய அன்றைக்கி இந்தமாரி சட்டம் இல்லைங்க. எதிரில் வரவரும் படித்தவரா படிக்காதவரா, இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் வரீங்க அண்ணா என்னது கராத்தே கிருஷ்ணா ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு பேருக்கு பக்கத்தாண்ட போட்டுக்கிறீங்க. பிஏ முடிச்சிருக்காரு, அந்த அண்ணன் எம்ஏ முடிச்சிருக்கிறாரு, இந்த அண்ணன் பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு. இதே நிலைமை தான் அது. பூநூல் போட்டதுக்கான அர்த்தம் இது தான். இந்த வெளியிலிருந்து வந்த அந்த பிற அமணர்கள் ஏன்னா இந்த தமிழ் சித்தர்கள் வந்து அமணர்களாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம வந்து சமணம்னு சொல்கிறவங்க, அந்த சமணன்ற வார்த்தையும் இங்கிருந்து தான் அவங்க அங்கே போயிருக்குது, அங்கேருந்து இங்கே வருது. இங்கே வாழ்ந்த பெரும்பான்மையான தமிழ் சித்தர்களை அமணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த அமணர்கள் தான் சமணர்கள் என்று ஆனார்கள். அதனால தான் மதுரையில் சமணர்களை கழுவேற்றி கொண்டார்கள். அந்த கழுவேற்றி கொல்லப்பட்ட அனைவருமே தூய தமிழர்கள்.
புரிஞ்சுக்கணும் இந்த வரலாறு. அப்போ பிற அமணர்கள், அதாவது வெளியிலிருந்து பஞ்சம் உழைக்க ஆடு மாடுமே சொல்லிட்டு வந்தவர்கள், அவர்கள் பஞ்சம் உழைக்க வந்தவர்கள், அவர்களையும் இந்த கல்விக்கூடங்களில் சேர்க்கப்பட்டாங்க, அந்த குருகுல கல்வி. அப்போ குருகுல கல்வியில் அவன் வரும்போது அவனை அடையாளப்படுத்துவதற்காக தான் பிற அமணன் அப்படின்னு சொல்லத்தான் பிராமணன். புரியுதுங்களா? இதுதான் அவனுக்கு உண்டான உண்மையான பேர். அதனால தான் அவனை பிராமணன் நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே வாழும் தமிழ் சித்தர்கள்லாம் அமணர்கள் சமணர்கள்னு சொல்கிறது காரணம் இல்லை. அதனால தான் இன்றைக்கும் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் சமண குகைகளும் சமண படுக்கைகளும் இன்னமும் இருக்குது. மதுரை புதுக்கோட்டை பக்கம்லாம் போனீங்கன்னா நிறையா இடத்துல அதுக்கான அந்த தடயங்கள் எல்லாம் இருக்குது. இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து தூய தமிழர் மரபு குடிகள் வராங்க. நீங்கள் உலகத்திலேயே எந்த குடிகளுமே தொழில் குடிகள்னு நீங்கள் யாரையுமே காட்ட முடியாது. ஏன்னா இது அப்படியே மட்டும் ஒரு அறிவான ஒரு சமூகமாக இவர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அறிவில் சொல்ல முடியாத அளவுக்கு இவர்கள் வந்து உலகத்துக்கே எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவன் பண்ண ட்ரேடு பூரா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி மோடி மற்ற எந்த ஒரு பெருந்தலைவர்கள் இந்திய திருநாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் பூமிக்கு கீழே இருக்கிறது தான் ட்ரேடு பண்ணுவாங்க. அதை நோண்டி எடுக்கலாம், இந்த கல்லை விற்றுக்கலாம், இந்த மணலை விற்றுக்கலாம், இந்த மலையை உடச்சி மண்ணாக்கிடலாம், இன்னும் கீழே என்னென்ன இருக்குது, மீத்தேன் இருக்குது, கெயில் அந்த வாயு இருக்குது. ஆனால் தமிழர்கள் தமிழ் அரசர்கள் எல்லோரும் பூமிக்கு மேலே விளையக்கூடியது தான் அவன் ட்ரேடு பண்ணான். மிளகு ஆச்சுங்களா, ஏலக்காய், இது போல் வாசனை திரவியல். நீங்கள் ஒன்றும் இல்லைங்கய்யா, மிளகு இருக்குது இல்லைங்களா, மிளகு விளைச்சலை எடுத்துக்கிட்டு போய் ஐரோப்பா நாட்டில் போய் இவன் ட்ரேட் பண்ணுவான். ஐரோப்பாவில் உள்ள தங்கங்கள் பூரா போகுது, கஜானாவில் தங்கமே இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு தங்கத்தை கொடுத்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா மிளக வாங்கிப்போம் ஐரோப்பாக்காரன். அதே போல் ஐரோப்பாவோட பேரரசன்னு சொல்லக்கூடியவர, பேரரசன்னா என்ன ஒரு தகுதி வச்சு சொன்னாங்க சொல்லுங்களா, இரும்பு வாள். அவங்கிட்ட ஒரே ஒரு இரும்பு வாள் இருந்துச்சுங்களா, அந்த இரும்பு வாழ் அவன் வச்சுருந்ததால் அவனை நம்ம வந்து பேரரசன் சொல்கிறோம். இப்போ சிவபெருமான் ஒரு தத்துவார்த்த படங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா புலிக்கோள் கட்டியிருப்பாரு, பெரிய சடாமுடி போட்டிருப்பாரு, சந்திரன் அந்த பிறை இருக்கும், நட்சத்திரம் இருக்கும், பார்த்திங்கன்னா அவர் கையில் ஒரு சோளம் இருக்கும், அது இரும்பு வேல். அப்போ இரும்பு வேலில் சோளம் அடித்து வச்சிருந்தோம். அன்னைக்கு ஐரோப்பா நாட்டில் ஒருத்தவங்க அந்த இரும்பு வாள் வச்சுருந்ததுக்காக அவன் பேரரசன்னு சொல்லப்பட்டான்னா, அப்போ அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இடுப்பில் ஒவ்வொரு கத்தி வச்சுக்கிட்டு இங்கே உள்ள விவசாயி ரோட்டில் நடந்துட்டான். அப்போ புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போ அதனால தான் இங்கே வந்து நான்கு வேதங்களுமே உருக்கு வேதம், அதை தான் இவன் ரிக்கு வேதம்ன்றான். இவன் வாயில் வரல. இப்போ நீங்கள் பேசக்கூடிய தமிழ்லே கொஞ்சம் தடுமாற்றம் வருது இல்லைங்களா, எங்களை மாதிரி பேச முடியுது இல்லைங்களா. அதுபோல் அவர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் இங்கே நம்ம வந்து உருக்கு வேதம்னா அவன் வந்து ரிக்கு வேதம்தான், நாங்கள் வந்து தகப்பனாருன்னு சொன்னால் அவன் வந்து தோப்பனாருன்னா. புரியுதுங்களா? அவனுக்கு வரல வாயில், அவனுக்கு வரலன்றதை வச்சு நம்ம வந்து இதாக எடுத்துக்கூடாது. அந்தமாரி நான் எங்களுக்கு நாங்கள்லாம் தமிழர்கள் பேசிய மொழி வந்து அவனுக்கு கொஞ்சம் வாயில் வர்றது கொஞ்சம் லேட் ஆனது. இன்றைக்கும் நீங்கள் ஆங்கிலேயர்கள் யார் வந்தாலும் சரளமாக பேசுகிறதில்ல, பழகணும், பழகினா பேசலாம். அப்போ அந்த ஒரு சில உச்சரிப்புகள் மாறும்போது அதனுடைய பொருள் அர்த்தங்கள்லாம் இங்கே தமிழ் மொழியில் மாறி போயிடுது. தயவுசெய்து பூணூல் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் படித்த கல்வியினுடைய எடுத்துக்காட்டோசரம் கல்வி இவருக்கு தான் இவருக்கு இல்லை அப்படின்ற முறை தமிழர்கள் வரலாற்றிலே கிடையாது. நெய்வேலி சாலை அந்த ஒருவர் சொல்கிறாங்க, அப்படி அருமையாக சாமி மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க. சாமி வந்து பார்த்திங்கன்னா சாதி அப்படின்றத எப்படி சொல்கிறாங்க சொல்லுங்கள், அவன் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய காமம் குரோதம் லோகம் மதம் ஆச்சரியம் இப்படி அவனுக்குள்ளார இருக்கக்கூடிய சுயசாதிகளை தான் ஒழிக்கணும்னு சாதிச்சார். பெருமானாரும் வந்து சாதி மதம் இனவாதம் என்ற இதை அறுத்தால் தான் நீங்கள் அறுப்பெருஞ்சோதியாக காண முடியுங்கிறாங்க. நீவிலி சாதையாண்டவர்கள் வந்து ஔவையார்கள். ஔவையார் ஒரு பாடல் இல்லை, நீங்கள் ஔவையாரை வந்து ஏதோ ரோட்டில் போகிறவங்க நீங்கள் நினச்சிடாதீங்க ஆச்சுங்களா. ஔவை வந்து பார்த்தீங்கன்னா சாதி இரண்டொழியும் வேறு சாப்பிட்டுருந்தா நீந்தி அறநெறி இதை என்னது இட்டா இட்டா வீரகுலத்தூர் விடாதூர் கெளிகுலத்தூர் பாட்டெங்கில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலில் வரக்கூடிய ஒரு பாடல்.
இஷ்டத்துக்கு எப்படி கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை நீ கொடுத்தீங்கன்னா நீ உயர்ந்தவன், நீ கொடுக்காம நீ நீயே வச்சுக்கிட்டுனா நீ தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை அவன் சொல்லிக்கிறான். அவ்வையார்